வணக்கம் நான் உங்கள் வெற்றிவேல் நியூ மார்க்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களை அப்படியே பாலியத்திற்கு நமது கடந்த கால சிறு வயது வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான சிறுகதை கருப்பு ரயில் அப்படின்னு கோணங்கி எழுதிய சிறுகதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கக்கூடிய காலம் எது அப்படின்னா அது நம்மளுடைய பாலியம் நம்ம சிறு வயது தான் பள்ளிக்கூடம் போனது விவரம் தெரியாத வயசில் எங்கெங்கே ஊர் ஊராக சுற்றுனது யாதும் ஊரே யாவரும் கேள் உண்மையில் யாருக்கு ஏற்ற ஒரு சொல்லாக இருக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்கும் நம்ம நம்மளுடைய பாலியத்தில் வாழ்ந்த அந்த நாட்களுக்கு தான் அது முழுசாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படித்தான் இங்கேயும் ஒரு கதை நடக்குது சின்ன வயசில் நாம் எல்லாருமே ரயில் வண்டி ஓட்டியிருப்போம் ரயில் வண்டின்னா எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வரி வரிசையாக நின்றுக்கிட்டு அவங்க அரைநான் கயிறையோ அல்லது சட்டையையோ சடையையோ பிடிச்சிக்கிட்டு ஊன்னு ஒரு ரயில் இன்ஜின் சத்தத்தை போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போகிறது தான் நம்ம ஊரில் ரயில் விளையாட்டு அது எல்லா இடத்துலையும் நிற்கும் டீ கடையில் நிற்கும் எங்கே வேணால் நிற்கும் ரயில் அப்படியேற்பட்ட ஏற்பட்ட ஒரு கதை தான் இந்த கருப்பு ரயில் கதையினுடைய தொடக்கத்தில் முனியம் மாமாவை சிவகாசிக்கு போயிட்டான் அப்படின்னு தொடங்குது இந்த சிவகாசி அப்படிங்கிறத நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து கதையை நாம் உள்வாங்கிக்க கொஞ்சம் எளிதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிவகாசி இந்தியாவின் குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் திருவிழா காலங்களில் வானத்தில் வர்ண ஜாலங்கள் காட்டி வித்தை காட்டுற அந்த சிவகாசியில் எத்தனை பிஞ்சு விரல்கள் எத்தனை பேர் அங்கே கருகிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் அதை ம நினைவில் வச்சுக்கிட்டே தான் இந்த கதையை படிக்கணும் பெரும்பாலும் சிவகாசியில் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல கதை எழுதப்பட்ட காலங்களில் நிறைய குழந்தைகள் அங்கே குழந்தை தொழிலாளராக போயிருந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை தான் இந்த கதை பிரதிபலிக்குது அப்போ முனியம்மா அம்மாவன் சிவகாசிக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் பெரிய பையன் ஆயிட்டான் அவன் இப்போ சிவகாசிக்கு தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் அவன் போயிட்டா என்ன ஊர்ல ரயில் ஆட்டம் நிற்காமையா போயிடும் எல்லா ஊர்லேயும் ரயில் தாத்தான்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அப்படி இங்கேயும் அவருடைய ரயில் ஆட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரயில் அப்படிங்கிறது தெருவில் இருக்கிற எல்லா பசங்களும் ஒன்றா வரிசையில் நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு அவங்களுடைய அண்ணா கயிறையோ ஜடையையோ சட்டையோ பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவாக சுற்றி வர்றதுக்கு பேர் தான் ரயிலாட்டம் இந்த ரயிலாட்டம் யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அங்கே தண்டவாளம் இருக்குது இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்படி இருக்கிறப்ப தான் கந்தன் கந்தன் தான் அந்த ரயில் என்ஜினுக்கு அந்த ரயில் விளையாட்டுக்கு மிகப்பெரிய தலைவர் மாதிரி ஏன்னா அவங்க அப்பா வந்து இல்லை வேலை செய்கிறாரு ஈபியில் அதனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த ரெட் கலர் கிளவுஸை மாட்டிக்கிட்டு ஸ்டாப்புன்னு சொல்கிறதுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் இவர் சொல்கிறது தான் அங்கே எல்லோரும் கேட்டாகணும் அதே நேரத்தில் முனியம்மா பையன் வயசில் எல்லோரை விடவும் கொஞ்சம் பெரியவனாக இருக்கான் அதனால் அவர் எல்லா வேலையும் பார்ப்பார் டிக்கெட் இல்லாமல் வருவார் சில நேரம் டிடிஆராக இருப்பார் சில நேரம் என்ஜின் ட்ரைவராக இருப்பார் ஒட்டுமொத்த ரயிலுமே அவர் கண்ட்ரோல் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இப்படி தான் போகுது இதில் கந்தனுடைய தங்கை சின்ன பாப்பா இந்த சின்ன பாப்பாவுக்கு தீப்பெட்டி தீப்பெட்டி ரயில் செய்யணும்னு ஆசை அப்போ எங்கெங்கயோ தேடி பார்ப்பறாங்க எதுக்கு அப்படின்னா அந்த பொன்வண்டு இருக்கு இல்லையா அந்த பொன்வண்டை அந்த தீப்பெட்டிக்குள்ளே வச்சு அதை ட்ரெயினாக கட்டி இழுத்துட்டு போகிறது ஒரு விளையாட்டு இந்த பொன் வண்டு எங்க கிடைக்கும் அப்படின்னா அடர்ந்த காடோ அல்லது அந்த காட்டுக்கு போகிற மானாவரியாக கிடக்கிற இடங்கள்ல அது கிடைக்கும் ஆனால் அதை பிடிக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாச்சு அப்புறம் தீப்பெட்டி பொறுக்கணும் தீப்பெட்டிக்கு கடைகடையா ஏறி இறங்கி எப்படியோ கந்தன் சின்னப்பாப்பாவோட அண்ணன் அவர் முயற்சி பண்ணி நிறைய தீப்பெட்டிகளை வாங்கிட்டு வந்துட்டான் இப்போ தீப்பெட்டி உள்ள அந்த பொன் வண்டுகளை உட்கார வைக்க பட்டு துணி வேணும் இந்த பட்டு துணிக்கு எங்கே போகிறது டெய்லர் அண்ணாச்சி விட்டு குப்பைக்குழியை போய் நோண்டுனா நிறைய கிடைக்கும் அப்போ அதில் எடுத்து அவங்க வந்து அந்த தீப்பெட்டியோட உள்பகுதியில் அந்த பட்டு துணியை பரப்பி வச்சிடுறாங்க அப்புறம் ஒரு ஒரு தீப்பெட்டியையும் கட்டணும் இல்லையா அப்போ தானே அது ட்ரெயின் மாதிரி இருக்கும் அது நூலுக்கு எங்கே போகிறது திரும்பவும் டெய்லர் அண்ணாச்சி தான் அண்ணாச்சிக்கிட்ட கேட்டால் நூல் பாபினில் மாட்டி இருக்கிற நூலை அவர் கலர் கலராக நீளம் சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னா அவர் எடுத்து கொடுப்பாரு அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து முறுக்கி கட்டி ரயில் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதில் பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சு கூன்னு சத்தம் போட்டுக்கிட்டு பாப்பா அங்கே எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே சுற்றி வருத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கந்தனுடைய நினைவுகள் பின்னோக்கி போகுது அவர் வந்து எல்லா ஊர்லேயும் இப்படி தானே ஒரு ரயில் தாத்தா இருப்பாங்க யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் ரயில்கள் ஓடிக்கொண்டே தானே இருக்க போகுது அந்த ரயில் அவர் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகுது எல்லா ஊர்லேயும் ஒரு சின்ன பாப்பா எல்லா ஊர்லேயும் ஒரு ரயில் தாத்தா இருக்க இது வழக்கம் போல் அவங்க பள்ளிக்கூடம் போகிறப்பெல்லாம் கோட்டை சுவரில் ஒரு தண்டவாள த போகும் சின்ன பாப்பா ஒரு வெள்ளை கோடு அது வளைஞ்சி வளைஞ்சு போகும் ஊட்ட ஜம்ப் பண்ணி கூட போகும் அந்த தன் அதுதான் அவங்க ரயில் போகிற தண்டவாளம் அப்படின்னு அவளுக்கு ஒரு கற்பனை ஒரு நாள் கந்தன் பார்க்குறான் கந்தன் வந்து ஒரு இரும்பு ஆணியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தண்டவாளம் மாதிரி அவனும் ஒரு கோடு கீழ்ச்சிட்டே போகிறான் வளைஞ்சி 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 அந்த இது போகுது இது எதுன்னா இது அழியாத ஒரு தண்டவாளம் அது எப்பொழுதும் இங்கே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு அவன் நம்புகிறான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த ரயில் வந்து வேற மாதிரி ஆகிடும் எப்படி அப்படின்னா வைக்கல் இருக்கு இல்லையா அந்த வைக்கோவில் திரிச்சு அதை நீட்டாக ஒரு கயிறாக்கி அதை முடித்து போட்டு அது உள்ளே எல்லோரும் வந்து மாட்டிக்கணும் ரயில் வந்து வேப்ப மரத்தடி ஸ்டேஷன் புளிய மரத்தடி ஸ்டேஷன் அப்படின்னு எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்று நின்று போகும் இதில் வந்து முனியம்மா மகன் வந்து டிடிஆராக ஏறுவார் அவர் வந்து எல்லாரையும் காதில் ஒரு இது பண்ணி குச்சி வச்சுக்கிட்டு டிக்கெட்டை செக் பண்ணி எல்லாரையும் ஏற்றி அனுப்புவார் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து இவன் ஏறுறான் கந்தன் ஏறுறான் இப்படி போயிட்டே இருக்குது இப்போ எங்கே போகுது ரயில் அப்படின்னாக்க கம்மா கரைக்கு போகுது கம்மா கரைக்கு போகிறப்ப அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த புள்ளையார் கோயில் ஸ்டாப்பில் கண்டிப்பாக நிப்பாட்டி ஆகணும் ஏன் அப்படின்னா அவங்க போன மா போன முறை அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டப்ப முனியம்மா மகனுக்கும் முதலாளி வெங்கட்டம்மாளுக்கும் முதலாளி மகள் வெங்கட்டம்மாளுக்கும் ஒரு குழந்த பிறந்திருக்கு கல்லு குழந்தை அந்த கல் குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கணும் அவங்க பேர் வச்சுட்டு தேங்காய் உடைக்கணும் இல்லையா தேங்காய் அங்கே பக்கத்தில் ஏறுன்னு உடைச்சி போட்டு அந்த தேங்காய் மூடி கிடக்கும் அதை எடுத்து உடைக்கிறாங்க எல்லோரும் ஓடி போய்ட்டு ட்ரெயின் இப்போ கலைஞ்சிருது யாரும் அந்த வட்டத்துக்குள்ளே இல்லை எல்லோரும் ஓடி ஆளுக்கு ஒரு பீஸை எடுத்துக்கிறாங்க அது தேங்காய் இல்லை சும்மா அந்த ஓட்டை தான் ஓட்டை பொறிக்கி அவங்க சுவைத்துக்கிட்டு போகிறாங்க இப்போ கோயிலில் இருக்கிற மணியை வேக வேகமாக அடிக்கிறாங்க ட்ரெயின் இப்போ திரும்பவும் புறப்படுது ட்ரெயின் புறப்பட்டு எங்கே போகுதுன்னா கம்மா கறமையிலேயே போகுது ஃபோனாக அந்தாண்ட தண்ணியை பார்த்த உடனே இப்போ ஆண் பசங்களுடைய டவுசர் தானாகவே கிளண்டுக்கிச்சு எல்லோரும் இப்போ தண்ணியில் நிர்வாணமாக நிர்வாணமாக குளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க திரும்பவும் அவங்க ட்ரெயினு கிளம்பி வீட்டுக்கு வந்துடும் இது எல்லாம் கடந்த காலம் ஆனால் இப்போ காலங்கள் மாறி போயிடுச்சு ஏன் அப்படின்னா இப்போவும் ஊருக்கு ட்ரெயின்லாம் வருது என்ன ரயில் அப்படின்னா அது ஒரு கருப்பு ரயில் இப்பொழுதும் பாப்பா தீப்பெட்டியில் தான் வெள்ளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தீப்பெட்டியில் நிறைய பொன் வண்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கா எடுக்க எடுக்க குறையாத தீப்பெட்டிகள் தீக்குச்சிகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு என்ன பொன் வண்டுகளை எடுக்குவதற்கு பதிலாக பொன் வண்டே அங்கே தீக்குச்சிகளை அடிக்கிட்டு இருக்கு கருகி போன இந்த பொன் வண்டின் மேலே பாசி கடலில் ஒரு மினுமினுப்பு இருக்குமே அந்த மினுமினுப்பு எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இப்போ வர ட்ரெயின் என்னென்னா அந்த கருப்பு வண்டி டிரைவர் எல்லாம் மாறிட்டார் முன்னாடி வந்து கந்தன் ஓட்டுவோம் அப்படி இல்லைன்னா முனியம்மா பையன் ஓட்டுவோம் ஆனால் இப்போ புது டிரைவர் இந்த வண்டி எல்லாருடைய வீட்டுக்கு முன்னாடியும் நின்று நின்று பசங்களில் ஏற்றிக்கிட்டு போகும் ஏற்றிக்கிட்டு எங்கே போகுது இந்த வண்டி சிவகாசியை நோக்கி போய்கிறது ஆனாலும் அந்த பொன்வண்டின் மேலே இருந்த மினுமினுப்பும் அந்த பாசி கலருடைய அந்த பொன்வண்டு தன்மையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி கதையை நிறைவு செய்கிறார் ஆக பாலியத்தில் அவங்க எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்களோ அதை அப்படியே ஒரு ரயில் கூட கம்பேர் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெகு சிறப்பாக சொல்லியிருக்காரு படித்து பாருங்கள் நன்றி